அன்பு நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் நட்சத்திர பலன் பகுதியில் இணைந்திருக்கிறோம். இன்று சோபக்கிருது வருடம், வைகாசி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2023ஆம் ஆண்டு. இன்று அனுஷ நட்சத்திரம், சதுர்த்தசி திதி. இன்று காலை 10:57 பௌர்ணமி ஆரம்பமாகிறது. இனி 27 நட்சத்திரங்களுக்குமான இன்றைய பலன்களை காண்போம். அன்பார்ந்த அசுர நட்சத்திர நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கக்கூடியனால் இன்று சற்று கவனமாக இருந்து நல்ல மாற்றங்களை பெறலாம். இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பரணி நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. நினைத்ததை அடைய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் பின்னடைவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்திலும் சமூகமாக இருப்பது நல்ல மாற்றங்களை தரும். இன்று நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், எதிர்பார்த்த தனவரவு, தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஆகியவை நல்ல நிலைகள் இருக்கும். கௌரவம் ஓங்கும். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரோஹிணி நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் வந்து போகக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும், எதிர்பார்த்த தன வரவும், புதிய முதலீடுகளும், கடன் கேட்டிருந்த இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை இன்று ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவுகளால் பின்னடைவுகளும் குழப்பங்களும் ஏற்படும். புதிய முதலீடுகள் செய்வதில் கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த புனர்பூஷ நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம், சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நிலைகள், பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையான நிலை. எந்த இடத்திலிருந்தெல்லாம் பொருளாதாரம் எதிர்பார்த்தீர்களோ அங்கிருந்தெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் பைரவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூஷ நட்சத்திர நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தேவையற்ற குழப்பங்களும் வந்து போவதற்காக நாள் இந்த நாள். இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ஆயில் நட்சத்திரம் நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும், நல்ல நிலையும், ஆன்மீகத்தில் ஈடுபாடும், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகளும் வந்து போகக்கூடிய நாள். இன்று மனதளவில் சில குழப்பங்கள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மகம் நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், ஆரோக்கியத்தில் மேன்மை, குடும்பத்தில் அனுசரணையான நிலைகள் ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த பூரம் நட்சத்திரம் நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு காரியத்திலும் பதட்டமில்லாமல் செயல்பட வேண்டும். முதலீடு செய்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினம் சாந்தமாக நடந்து கொண்டால் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், கடன் கேட்டிருந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய நிலை, உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலை ஆகியவை ஏற்படும். இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ஹஸ்தம் நட்சத்திர நேயர்களே, இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சித்திர நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பொருளாதார முன்னேற்றம், புதிய பொருட்கள் வாங்குதல், ஆரோக்கியத்தில் மேன்மை ஆகியவை ஏற்படுவதற்கான நாள். இந்த நாளில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. உல்லாச வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய செலவினங்கள் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த நிலைகளிலும் கவனங்கள் தேவை. இன்று எந்த ஒரு முதலீடு செய்தாலும் கவனமாக இருந்து வெற்றி வாகை சூட வேண்டும்.
இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையான நிலை, உத்தியோகத்தில் மேன்மை ஆகியவற்றை பெறுவீர்கள். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த அனுசம் நட்சத்திர நேயர்களே, இன்று தொட்ட காரியமெல்லாம் வெற்றிவாகை சூடப் போகிறீர்கள். பொறுமை நிதானமாக இருந்து நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். புதிய முயற்சிகளும் திட்டங்களும் ஏற்படுவதற்கான நாள். இந்த நாளில் இனிமையான நிகழ்வுகள் ஏற்படும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த கேட்டை நட்சத்திர நேயர்களே, இன்று திடீர் நல்ல முன்னேற்றங்களும் சிந்தித்து செயலாற்றும் திறனும் புதிய முதலீடுகளும் முயற்சிகளும் அன்பும் உல்லாசமும் ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த மூல நட்சத்திர நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய மாற்றங்கள், புதிய முதலீடுகள் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் சற்று கவனமாக இருந்து செயலாற்றுவது நன்மையளிக்கும். இந்த நாளில் நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூரட நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு காரியத்திலும் பதற்றமடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் முதலீடுகள் செய்வதும் மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களும் பின்னடைவை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல பொருளாதார முன்னேற்றம், எதிர்பார்த்த மாற்றங்கள், நல்ல பொருள் வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகள் ஆகியவை ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. பொருள் வரவிற்காகவும் நினைத்ததெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் செய்யக்கூடிய காரியங்கள் பின்னடைவை ஏற்படுத்தலாம். புதிய மாற்றங்களையும் புதிய தொடக்கங்களையும் மற்ற நல்ல நாட்களில் செய்வது சிறப்பளிக்கும். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய தொழில்கள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடுமையாக உழைத்து முன்னேற்றம் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் சற்று கவனம் தேவை. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு செய்யவும். அன்பார்ந்த சதய நட்சத்திர நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் பொறுமை நிதானம் தேவை. தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் வந்து போகக்கூடிய நாள். பயணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும் நல்ல மாற்றங்களும் பேரும் புகழும் பொருளாதார முன்னேற்றமும் வந்து சேரும். இன்று புதிய பொருட்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். பொருளாதார நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரக்கூடிய நாள். இன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரேவதி நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய நாள். புதிய மாற்றங்களும் புதிய நிலைகளில் மாற்றங்களையும் மேற்கொள்வீர்கள். புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று பூர்வீகம் சார்ந்த நிலைகளில் பல பொருட்களை விற்பதற்கான முயற்சி மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு சிறப்பளிக்கும். இதுவரை இன்று 27 நட்சத்திரங்களுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை நட்சத்திர ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.